ரவீந்திரன் துரைசாமி, தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறை பலமுனை போட்டி தான் நடக்க போகுதா, இல்ல திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி கடைசி நேர மாற்றங்கள்னால இருதுருவ அரசியலுக்கு போக போகுதா? முதல்ல முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னணி தலைவர் தளவாய் சுந்தரம் அவர்களுக்கும் இன்னாள் அமைச்சர் அவர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் என்னோட பதில் என்னன்னா, 2014 சரி 2019 சரி மோடி தமிழ்நாட்டை நம்பி ஜெயிக்கல, உறுதியா சொல்றேன் இந்த முறையும் மோடி இந்தியாவை நம்பி ஜெயிப்பார். அடுத்தபடியா மதுவூர், இப்போ நீங்க நம்பல, இப்போ நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்பல இல்ல, பெரிய புண்ணியம், பெரிய வெற்றி, நம்பி ஏமாந்துருவாங்க, நம்பி ஏமாந்துருவாங்க. அமைச்சர் விஜயன் ஏற்கனவே சொன்னாரு, பேசும்போது குறுக்கிட கூடாதுன்னு சொல்றேன். என்ன அனுமதிங்க நீங்க குறிக்காமலா? இந்த இடத்துல திரு தலவாய் சுந்தரம் ஐயாவும் மனோ தங்கராஜா ஐயா அவர்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அப்ப தமிழ்நாட்டுல பாஜக வராது போல இருக்குங்கன்னு பேசிக்கிறாங்க. அதுக்கான பதிலே சொல்றேன், அவரே உறுதிப்படுத்திட்டாருன்னு சொல்றாங்க. பதிலே நான் சொல்றேன், மதுகூர தோழர் மதுகூராரும் சகோதரர் நாஞ்சில் சம்பத் என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபி இந்தியாவிலும் வராதுங்கிறத சொன்னாங்க. மைக்கு பக்கத்துல பிஜேபி இந்தியாவிலும் வராதுங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க. இப்பொழுது கூட அந்த 5 மாநில தேர்தல்கள் உள்ள கருத்து கணிப்புகள்ல பிரபல கருத்து கணிப்பாளர்கள், பாராளுமன்ற தேர்தல் என்றால் மோடிக்கு 60% வாக்களிப்போம் என்று ராஜஸ்தானிலும், 58% வாக்களிப்போம் என்று மத்திய பிரதேசிலும் கூறுகிறார் என்பதையும் நான் உங்களுக்கு நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியா சகோதரர் பேச ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது எங்களுக்கு தெரியும். கர்நாடகத்திலும் கூட பாஜக வெற்றி பெறுவதற்கு பல கருத்து கணிப்புகள் வெளிவந்ததுங்கிறத மறந்துடாதீங்க. கர்நாடகத்திலும் கூட பாஜக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் வந்தது. கர்நாடகம் வேறு மாதிரி 28 ரோடு ஷோ நடத்தின பிறகு 1,05,000 ஓட்டுல டிகே சிவகுமார் ஜெயிச்சார், மறந்துடாதீங்க. நிச்சயமா மக்களவை தேர்தல் வரும்போது 50% வாக்கு மேல எடுத்து மோடி ஜெயிப்பார், கர்நாடகாவில் ஸ்வீப் பண்ணுவார். 2 தடவை நடந்தது, மீண்டும் அதுதான் நடக்கும், மீண்டும் அதுதான் நடக்கும், அதுல சந்தேகம் இல்ல. அடுத்தபடியா தலவாய் சுந்தர் அவர் சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கிறேன். அதிமுக பொறுத்த அளவுல பாஜக கூட்டணி வேண்டாம் முடிவு பண்ணிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி அதுல உறுதியா இருக்கிறாரு, அந்த கருத்தை தான் அவர் பிரதிபலிச்சதாக நான் பாக்குறேன். அப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அதே வேளையில அப்ப இன்னொரு கேள்வி இருக்கு, பாஜக ஏன் அதை பத்தி அமைதியாகவே இருக்காங்க, பேசாம இருக்கிறாங்க? அது நயனார் சகோதரர் சொன்ன, நீங்க தானே சொல்லணும். இந்தியாவில மோடி மீண்டும் வருவார்னு கணிக்கிற ரவீந்திரன் துரைசாமி பாஜக கணக்க கணிக்காம இருப்பாரா என்ன? நிச்சயமா பாஜக பொறுத்தளவுல அவங்க காமா இருக்காங்க, கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகளுக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதிமுக இந்து வாக்குகள் நம்ம அமைதியா இருந்தா நம்ம பக்கம் வரும், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா வருங்கிற நம்பிக்கையா இருக்கலாம். ஓ, மறைமுக கூட்டணியா? மறைமுக கூட்டணி சொல்லவில்லை இல்ல, அவர் சொல்றாரு பாஜக நினைச்சு கூட்டணி தோழர விமர்சிக்காம இருந்தா அந்த இந்துக்கள் நமக்கு வருவாங்க எண்ணம் இருக்கலாம். இன்னொன்னு, திண்டுக்கல் சீனிவாசன் சைட்டால விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற இதுல வந்து பாஜக கூட்டணி விலகினதுல நஷ்டம் எங்களுக்கு லாபம் தாங்கிறத தலவாய் சொன்னாரு, அதற்கு எப்படி பயில் சொல்லுங்கிறதுல அமைச்சர் கொஞ்சம் சங்கோச்சப்பட்டாரு. அது என்ன பாத்தீங்கன்னா, பாஜகவுக்கும் நஷ்டம் தான். 2014 அவங்க மோடி பிரதமர் நின்னாங்க, 5.5% வாக்கெடுத்தாங்க, கன்னியாகுமரியிலையும் தர்மபுரியிலையும் அந்த கூட்டணி ஜெயித்தாங்க. ஆனா 2019 ஒரே ஒரு தொகுதியில தான் கூட்டணி ஜெயித்து, தேனியில மட்டும்தான் ரவீந்திரநாத் குமார் ஜெயித்தாங்க, 3.7% வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது. அவங்களும் நஷ்டப்பட்டிருக்காங்கிறதான் உண்மை. அப்ப யாருக்கும் நட்டம் அதிமுக நஷ்டம் அவங்க நினைக்கிறாங்க, அதனாலதான் தோத்தாங்கன்னு சொல்றாங்க. இது தமிழ்நாட்டுல எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. தலவாய் சுந்தரம் சொல்றத அவரு அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்குவாங்க, அவரும் வந்து உள்ளுக்குள்ள ஒத்துக்குவாரு. இதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை. ஆனா பாஜகவுக்கு நஷ்டம் தாங்கிறதும் உண்மையான நிலைமைங்கிறத நான் சொல்றேன். அப்ப யாருக்கு எந்த அளவுக்கு நஷ்டம் லாபம்ங்கிறது 2024 தான் முடிவு பண்ணும். இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். நீங்க இந்தியாவுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க, தமிழ்நாட்டுல பலமுனை போட்டி நடந்தா முடிவு எப்படி வரப்போகுது? கண்டிப்பா 2019 முடிவு பேட்டன்ல தான் வரும். 2019 முடிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. 2019 வந்த ஆளுங்கட்சி கூட்டணி அப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டா இருக்கிறாங்க. ஒரு 2.5% தன் மீது பற்றுதல் கொண்ட
கமலஹாசன் ரசிகர் பலம் கொண்ட கமலஹாசன் அந்த கூட்டணிக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாரு. அடுத்தபடியா இவங்க பாமக உள்ள நுழைஞ்சு இடம் கிடைக்காம அடுத்து பாஜகவா அதிமுக நிக்கிறாங்க. சோ அரசியல் கட்சிகளே பலமா இருக்கிறது வந்து திமுக கூட்டணி தான் முடிவு பண்றாங்க. அரசு அதிகார பலம் என்பது ரொம்ப முக்கியமானது. அது நயனார் நாகேந்திரனுக்கும் தளவாய் சுந்தரத்துக்கும் மனோ தங்கராஜுக்கும் நன்றாகவே தெரியும். திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, திரு எடப்பாடியார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில வியூகங்களை வகுக்கிறாங்க, இந்த கணக்கே வேற கணக்கு அப்படின்னாரு, அது வெற்றியை தராதா? எடப்பாடி பழனிசாமி மோடி தலைமையை விட 10% அதிகம் சட்டமன்றத்தில் நிரூபித்த தலைவர் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா சட்டமன்றம் வேறு, மக்களவை வேறு, ஆப்பிள் வேறு, ஆரஞ்சு வேறு. இப்ப நடக்கிறது வந்து மக்களவை தேர்தல். இன்னொன்னு சொல்றேன், பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்திய அகிலேஷ் யாதவோ தென் தேஜஸ்வி யாதவோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஒத்துக்கிட போறது இல்ல. ஆனா கடைசி நேரத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி தான் எங்கள் பிரதமர் அறிவிப்பார். இதைத்தான் கலைஞர் வந்து டெல்லியில யாரும் ஒத்துக்கிடாத போது 2004 சோனியா காந்தி தான் எங்க பிரதமர் அறிவிச்சாங்க. 19 ஸ்டாலின் அவர்கள் இது பண்ணாங்க. சோ அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குங்கிறது இந்த கூட்டணிக்கு மைனாரிட்டி கன்சல்டேஷன்ல ஒரு 4-5 தேர்தல் 71, 80, 19, 2004 வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த ட்ரெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது, அதுதான் என்னோட பார்வையா வைக்கிறேன். அடுத்தபடியா தளவாய் சுந்தரம் ஆளுங்கட்சி எதிர்ப்பை பற்றி பேசினாரு, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், இல்லைன்னு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. ஆனா 1999 ரிப்ளெக்ட் ஆகலங்கிறதையும் நான் கருத்துல கொள்ளணும். அடுத்தால கடைசியா பாஜக பற்றி தானே கேட்டீங்க, அதுவும் சொல்லிடுறேன். பாஜகவுக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் உச்சகட்டம், மிகப்பெரிய அளவு எதிர்ப்பு. இல்ல அது குறைஞ்சிருக்குன்றாங்களே 2019 இப்ப அப்படி இல்லன்றாங்களே, இப்ப உங்க கணிப்புல அதிகமா இருக்குன்றீங்க, இன்னமும் உச்சகட்டத்துல தான் இருக்குன்றீங்க. 70% எதிர்ப்புங்கிற கருத்து கணிப்பு வந்துட்டு தான் இருக்குது. அதனால எதிர்ப்புங்கிற எந்த கருத்து கணிப்பு யார் எடுத்துறேன், 70% அடிபடுது. ஆனா எதிர்ப்பு வாக்குகள் செதறுவதனால கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தேனி, தென்காசி, கொங்கு மண்டலத்தில் சில இடங்கள், இது போன்று தமிழ்நாட்டில் 2014-19 விட சில இடங்களில் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் செதறுவதனால வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்ப்பு வாக்குகளை திமுக அணியும் சதறடிப்பாங்க, அதிமுக சதறடிப்பாங்க, லீடர்ஷிப்ல வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சீமானும் சதறடிப்பாரு, எல்லாருமே ஆன்டி பிஜேபி தான் பண்றாங்க. இப்ப மைல்டா பண்ணக்கூடிய தளவாய் சுந்தரம் தரப்பினர் இந்த நாளாக ஆக வேகப்படுத்துவாங்க. இப்ப வந்து மைல்டா பண்ணும் போது எல்லாருமே அது வேக, அதாவது தளவாய் சுந்தரம் அதுல அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இதுல அதிகமாக பாதிக்கப்பட போவது அதிமுக போல சொல்றாரு, குறிப்பிட்டு சொல்ற தெளிவா பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு. அது போல மைல்டு சாப்டு அதெல்லாம் கிடையாது, எங்களை பொறுத்த அளவுல கூட்டணி கிடையாதுன்னு தெளிவா இருக்கும். தேர்தலை சந்திக்கும் பொழுது நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அவரு ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி எனி ரூலிங் பார்ட்டி ஆன்டி இன்கம்ஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது இப்போ இந்த 2.5 வருஷத்துல எதுக்காக மக்கள் ரோட்ல போய் போராடுறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா ஜாக்டோசி டெய்லி ஆர்ப்பாட்டம், இப்ப அவருக்கே பிரச்சனை, டெய்லி அவர் பேப்பர் வந்து டீச்சர் சைக்கு ஜாக்டோசி சைக்கு இபி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இங்க திருநாளி மேயரை ஏத்து அந்த கட்சியில் உள்ள கவுன்சிலரை ஏத்து உங்க இந்த சிஸ்டத்துல ஆன்டி இன்கம் இருக்கா இல்லையா அதை பட்டு இல்ல. நான் ஒரு கேள்வி திரு தலைவாய் சுந்தரம், அதைதான் மனோ தங்கராஜ் அவர்கள் முதல்ல கேட்டாங்க, நடைபெற போவது நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, கேள்வியை முடிச்சாங்க. தமிழக வாக்காளர்கள் மிக நுட்பம் வாய்ந்தவர்கள், நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்களே கூட என்ன அன்றைக்கு எடுத்தாங்க ஜெயலலிதா அவர்கள், மோடியா லேடியான்னு எடுத்தாங்கல்ல, இப்ப அப்படி ஒரு வார்த்தை வருங்க, அவங்களும் ரூலிங் பார்ட்டியா இருந்திருக்காங்க. அப்ப உள்ள ஆன்டி இன்கம்ஸ் அவங்க எவ்வளவு வாங்கினாங்க, நாங்களும் ரூலிங் பார்ட்டியா இருந்தா ஆன்டி இன்கம்ஸ் எங்களுக்கு எப்படி அட்டாக் பண்ணாரு எங்களுக்கு தெரியும். மக்கள் வந்து ஆன்டி இன்கம்ஸ் வரச்சமயம் அங்க மோடி அல்லது ராகுல் காந்தி எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அந்த ஆன்டி இன்கம்ஸ் எதிரான அலை தான் இவங்களுக்கு சாதகம்ன்ற